ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் am your Karthik here. நம்முடைய கார்த்திக் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய காணி நிலம் அப்படிங்கிற ஒரு செயல் பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பாடல்கள் நம்ம பார்க்கலாம் ஓகேவா இது வந்து மனப்பாட பகுதி நம்மளுக்கு கொடுக்கல அதனால ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ்க்கு நான் அறிஞ்சொரு பொருள் சொல்கிறேன் அந்த ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி நான் எழுதியிருக்கிறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காணி அளவு நிலம் வேண்டும் காணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நில அளவை குறிக்கிறது சரியாமா அங்கு ஒரு மாளிகை தர வேண்டும் அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் மாடங்கள் அப்படின்னா அடுக்குகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது கொண்டிருக்கும் நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும் காணி நிலத்துடைய ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்க கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் எல நீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அதாவது அது பக்கத்துல வந்து என்ன இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பத்து பன்னெண்டு தென்னை மரங்கள் வேணும் அது வந்து இளநீரும் தரணும் நமக்கு கீற்று தரணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்ப இதுல கேணி அப்படின்னா கிணறு நம்ம தெரிஞ்சு தெரிய வேண்டியது மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும் ஓகே ஆமா இது மனப்பாட பகுதி கிடையாது இருந்தாலும் இந்த வரிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அடுத்து முத்து சுடற் போல நிலா ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் தென்றல் வர வேண்டும் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க யார் இந்த பாடலை படிக்கிறா அப்படின்னு பாரதியார் தான் இந்த பாடலை வந்து என்ன செய்கிறாங்க படிக்கிறாங்க சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம் இந்த பாடல் எழுதுனவங்க வந்து யார் அப்படின்னா பாரதியார் இப்போ இவங்களை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த இதுல முக்கியமான பொருள் அப்படின்னா சித்தம் அப்படின்னா உள்ளம் அடுத்து கேணி அப்படின்னா நம்ம என்னன்னு சொன்னோம் கிணறு மாடன்கள் அப்படின்னா அடுக்குகள் அப்படின்னு அர்த்தம் அடுக்குகள் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே அம்மா அடுத்து ஆசிரியரை பத்தி நம்ம பார்க்கலாமா ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பாடலை எழுதுனவங்க யார் அப்படின்னா பாரதியார் அவங்களுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் இவங்களுக்கு பாரதி அப்படின்னு பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா எட்டைபுற மன்னரால் தான் இவங்களுக்கு பாரதி அப்படின்னு பட்டம் வழங்கப்பட்டுச்சு இவங்க மண்ணோட உரிமைக்காகவும் பெண்ணோட உரிமைக்காகவும் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க இவங்க படைப்புகள் நிறையா இருக்குது அதில் முக்கியமான படைப்புகள் அப்படின்னு பார்த்தா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இது இவங்களுடைய படைப்புகள் தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக வந்த பாடல் வந்து இந்த காணி நிலம் இந்த பாடப்பகுதி வந்து எதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து எடுத்திருக்காங்க நம்மளுக்கு பாடலாக வந்த பகுதி அடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்வர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா நம்ம பார்ப்போம் நன் மாடங்கள் இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தினிடையே அப்படின்னா நிலத்தின் பிளஸ் இடையே முத்து பிளஸ் சுடர் இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா முத்து சுடர் இச்சு வரணும் நிலா பிளஸ் ஒளி அப்படின்னா நிலா ஒளி இந்த புக் பின்னாலேயே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சில நேரம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதே பொறுத்துக்க நம்மளுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முத்து சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி அப்படின்னு அர்த்தம் தூய நிலத்தில் அப்படின்னா மாடங்கள் அப்படின்னு அர்த்தம் சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஆமாம் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க புக் பேக்கில் இருக்கக்கூடியது நம்ம வந்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புக் பேக்குக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வரோம் லைன் பை லைனாக மட்டும் பார்த்தா போதாது புக் பேக்குக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சில நேரங்களில் புக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதே கொஸ்டின் வித் த சேம் சாய்ஸ் கூட நம்மளுக்கு எக்ஸாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலில் நோட்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு போதும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நம்ம வீடியோஸ் பார்க்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ